மூக்கு முட்ட குடித்துவிட்டு பேருந்தில் பெண்ணிடம் சில்மிஷம் செய்ததோடு போலீசில் சிக்கியதும் உத்தமன் போல நடித்து சீன் போட்ட மகா குடிகாரர் இவர்தான். தாம்பரத்திலிருந்து பெருங்களத்தூர் செல்லும் அரசு பேருந்தில் ஏறிய போதை ஆசாமி குடி போதையில் பெண்ணிடம் சில்மிஷத்தில் ஈடுபட்டிருக்கிறான். முதலில் தவறுதலாக கைப்பட்டிருக்கும் என நினைத்து அந்த பெண்ணும் கண்டுகொள்ளாமல் நிற்கவே போக போக போதை ஆசாமியின் செயல் எல்லை மீறியிருக்கிறது. பொறுத்து பொறுத்து பார்த்த அந்த பெண் நடத்துனரிடம் புகார் கூறவே அவரும் கண்டுகொள்ளவில்லை. பயந்து போன அந்த பெண் தனது கணவரை தொலைபேசியில் அழைத்து நடந்த விவரங்களை கூறவே அவரும் உடனடியாக கிளம்பி பேருந்து நிலையத்திற்கு வந்திருக்கிறார். இரும்புலியூர் வந்ததும் அந்த பெண் இறங்கிவிட போதை ஆசாமியும் பின்னாடியே இறங்கி இருக்கிறார். ஆனால் அங்குதான் ட்விஸ்டே. பேருந்து வாசலிலேயே பெண்ணின் கணவர் காத்திருக்க அது கூட தெரியாமல் பின்னாடியே ஃபாலோ பண்ணி செல்லவே டென்ஷனான பெண்ணின் கணவர் அங்கிருந்த போக்குவரத்து போலீசாரிடம் புகார் கொடுத்திருக்கிறார். போலீசில் புகார் அளித்ததை பார்த்து போலீசுக்கு முன்பே போதை ஆசாமி முட்புதருக்குள் விழுந்து தப்பித்து ஓட முயன்ற நிலையில் பெண்ணின் கணவரே ஓடி சென்று பிடித்து போலீசில் ஒப்படைத்தார். போலீசில் சிக்கிக் கொண்டதும் எப்படியாவது தப்பிக்க வேண்டும் என நினைத்த போதை ஆசாமி நான் செஞ்சதெல்லாம் தப்புதான், என்னை விட்டுருங்க என கெஞ்ச ஆரம்பித்தார். அது மட்டுமல்லாமல் பாதிக்கப்பட்ட பெண்ணிடம் சாஷ்டாங்கமாக காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டவன் தப்புதான் தப்புதான் தப்பு தப்பு என தலையில் அடித்து கொண்டான். செய்யறதையும் செஞ்சுட்டு காலில் விழுந்து மன்றாடிய மொடா குடிகாரனை பார்த்து பயந்து போன அந்த பெண்ணோ கணவர் பின்னாடியே ஒளிந்து கொண்டு நின்றிருந்தார். வாழ்க்கையே போச்சு, ரெண்டு பிள்ளைங்க இருக்கிறாங்க, குடும்பமே நாசமாயிடும் என புலம்பி தள்ளிய போதை ஆசாமி சட்டையை பிடித்திருந்த போலீசாரை பார்த்து கையை எடுக்க சொல்லி கெஞ்சினார். நான் எங்கேயும் போமாட்டேன், இங்கேதான் இருப்பேன், விடுனா என போதையில் உளறிக்கொண்டே கெஞ்சியது சிரிப்பை தான் வரவழைத்தது. வாழ்க்கைய போச்சுதான், புள்ள போச்சுதான், ஒண்ணு புள்ளுங்க செத்து போச்சு, அஞ்சு ஒண்ணும். விசாரணையில் அந்த நபர் விமான நிலையத்தில் இண்டிகோ நிறுவனத்தில் வேலை செய்து வந்ததாக கூறினார். புகார் கொடுத்துவிட்டு அந்த தம்பதி வீட்டுக்கு சென்றுவிட்ட நிலையில் புகாரின் பேரில் போதை ஆசாமியை கைது செய்து போலீசார் அழைத்து சென்றனர்.